ஹாய், வெல்கம் டு தேவிகா ரங்கவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வீட்டு ஹோம் டூர் வந்து ரொம்ப நாளா போட சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. கிளீனிங் ஒர்க் வந்து நடந்துட்டேதான் இருக்கு. இன்னைக்கு நம்மளோட மாடிதான் வந்து காமிக்க போறோம். ஆக்சுவலா நம்மளோட வீடே வந்து பாத்தீங்கன்னா மாடியிலதான் இருக்கு. இதுக்கு மேல வந்து ஒரு மொட்டை மாடி இருக்கு. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு மாடி. இந்த சைடு வந்து பில்டிங் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து ஃபுல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். மாடிதான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபுல்லாவே கொஞ்சம் வந்து கிளீன்லாம் பண்ணாம அப்படியேதான் இருக்கு. நம்ம தான் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணோம். இதுல அந்த மாடியில எனக்கு என்னென்ன விஷயம்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடியை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இப்ப எப்படி இருக்குன்றத பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா கிளீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்கு அப்படின்றதையும் உங்ககிட்ட கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மல்லிச்செடி. கண்டிப்பா இந்த மல்லிச்செடி பத்தி சொல்லியே ஆகணும். எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை என்ன அப்படின்னா, சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்னா வந்து நிறைய செடியெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் முக்கியமாக இருக்கிறது இந்த மல்லிச்செடி வைக்கணும்னு நான் ரொம்ப நாள் ஆசை எனக்கு. நாங்கள் இந்த வீடு பார்க்க வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து இருந்துச்சு. அப்போவே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அப்போ இந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக தழைச்சிலாம் வந்து இல்லை, சும்மா அங்கங்கே ஒன்று ஒன்று இருந்துருந்துச்சு. நாங்கள் இந்த வீடு வாங்கியிருந்தோம்ல, அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு வேணான்னா சொல்லுங்கள், நாங்கள் எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் கீழே வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லை மல்லிச்செடி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வரும்போது நெக்ஸ்ட் டைம் அடுத்தடுத்த டைம்லாம் வரும்போது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காஞ்சி போய் எதுவுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. சரி, இதுக்கு மேலே இது வேஸ்ட்டு, இது வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். நாங்கள் பால் காய்ச்சறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சும்மா வந்து லேசாக வந்து துளிர் விட்டுருந்துச்சு. சரி ஓகே, இது கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து எவ்வளோ வந்து மல்லிகைப்பூ வந்து வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாகவே மல்லி தான், ஃபுல்லாக மல்லி வந்து எல்லாத்துலேயுமே வந்து பூ வந்து இருக்குது. கண்டிப்பாக நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து பூ வந்து வச்சிரும். இவங்க வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி ஒன்று வச்சு இதில் தான் வந்து இந்த செடி ரெண்டுமே வந்து வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக இதுவுமே காஞ்சி தான் வந்து இருந்துச்சு. நம்ம வந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஊற்ற ஆரம்பித்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இது என்ன செடின்னு தெரியல, ஆனால் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூ வைக்குமா. சரி, அதனால் பூச்செடியாக இருக்குது அப்படின்றதுனால இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த சைடில் இல்லைன்னா இது வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சரி இருக்கிறதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அடுத்ததான் இந்த சைடு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து யார் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த செடி எல்லாமே வந்து இருக்குது, இந்த புல்லெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து இந்த தொட்டியெல்லாம் ஒன்று மேலே வைக்கணும், இல்லைன்னா கீழே கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் மாடி அப்படியே ஃபுல்லாக காமிச்சிருக்கட்டும். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் பாய் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதனால் அந்த பாய் வந்து அங்கே இருக்குது. மற்றபடி இதுதான் நம்ம ஃபுல் மாடி வந்து இப்படி தான் இருக்கும். அடுத்ததான் இந்த சைடு வந்தீங்கன்னா அதே மாதிரி எப்போவுமே அவர்கிட்ட சொல்லுவேன், தாங்க நித்தியமல்லி வந்து நம்ம வீடு வாங்கணும்னா நம்ம சொந்த வீட்டில் வந்து நித்தியமல்லி வைக்கணும்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வரும்போது வந்து இருந்துச்சு, இப்போ வந்து ஃபுல்லாக காஞ்சி இது வந்து இதாகிடுச்சு. எனக்கு என்னென்னா சரி இதை வந்து நம்ம இதோட தூக்கி அப்படியே வந்து வெளியில் போட்டுடலாம் அப்படின்ற பிளானில் தான் வந்து இருந்தோம். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து துளுக்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலுமே இதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது வளரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்மெல்லாம் இருக்குது. இந்த ட்ரம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் மேலே போடணும். இதெல்லாம் யாரோடதுன்னு எங்களுக்கு தெரியல. சரி, நம்ம இருக்கிற இடத்த நம்ம க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வச்சுருக்கோம். அடுத்ததான் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வந்து பார்த்த உடனே இங்கே வந்து நம்ம பாத்திரத்துலேயே எதாவது வாஷ் பண்ணுறதுனாலுமே வந்து வாஷ் பண்ணிக்கலாம். சுதனை குளிக்க வைக்கிறது மாதிரி எது வேணாலும் இங்கே வந்து பண்ணிக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வீடு ஷிஃப்ட் பண்ணி வந்தப்போ ஃபுல் பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து இங்கே தான் நான் வந்து வாஷ் பண்ணி வந்து வைக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. நான் வாஷ் பண்ணி அப்படியே வந்து மாடியில் வந்து காய வச்சிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தர்மாகோலில் தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கதவெல்லாம் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக ஃபுல் மாடி வந்து இது தான். அந்த சைடில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு முருங்கை மரம் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்றதுனால அதை எடுத்துகிட்டு போய் கீழே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே போல் நாங்கள் தான் இது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை மரமும் வேப்ப மரமும் ரெண்டுமே வந்து வச்சுருக்காங்க. பட் இது வளர வளர மேபி செவுத்தில் இடிக்குது, இந்த மரம்லாம் ஆகுதுன்றதுனால இதை எடுத்துகிட்டு போய் கீழே வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் வந்து பண்ணியிருக்கு. இந்த ஒரு செடி மட்டும் போதும், பெருசாக செடியெல்லாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் இப்போ ஃபுல்லாக நீட் தான் வந்து பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீட் பண்ணி முடிச்சு எப்படி இருக்குது அப்படின்றத உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். மாடி இருக்குன்னா பார்த்துருப்பீங்க, மாடியிலேருந்து நம்ம வீட்டிலேருந்து அப்படியே மாடி தான். சீக்கிரமாகவே ஹோம் டூர் வந்து போடுறேன். அவ்வளோ பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து கண்டினியூஸாக கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் மூலமாகவும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க.
டைம் இல்லை, இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமாகவே ஃபுல்லாக முடிச்சுட்டு ஹோம் டூர் வந்து போடுறேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் சீக்கிரமாகவே உங்ககிட்ட நான் இந்த வீடியோவில் கூட வேணால் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீட்டு மொட்டை மாடி எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இதுக்கு மேலே வந்து மொட்டை மாடி இருக்குது, மேக்ஸிமம் கீழே வந்து மொத்தம் இந்த ஃப்ளாட்டில் மொத்தம் பார்த்திங்கன்னா 4 வீடு தான் இருக்குது. கீழே கார் பார்க்கிங்லேயே ஒரு வீடு இருக்குது, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு இருக்குது. எல்லாருக்குமே அந்த பால்கனி இருக்குது. நம்மளோட வீட்டில் எப்போவுமே பழைய வீட்டில் சொல்லிகிட்டே இருப்பேன், நம்ம வீட்டில் பால்கனியே இல்லை, அதனால் வந்து ஒரு மழை பெஞ்சால் துணி காய வைக்க முடியல அப்படின்லாம் நிறைய இஷ்யூஸ் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். கடவுள் எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீட்டை தான் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னே கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வேப்ப மரம், நல்ல காற்று, ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக எனக்கு ஒரே ஒரு குறை என்னென்னா, இன்னும் பூஜை ரூம் மட்டும் செட் பண்ணல. பூஜை ரூம் செட் பண்ணிவிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நிஜமாகவே இது கடவுள் எனக்காகவே பண்ண வீடு மாதிரி தான் எனக்கு வந்து இது எப்பவுமே வந்து தோணும். இதை பார்க்கும்போது உங்களோட ப்ரேயர்ஸ்னாலேயும் கடவுளோட பிளஸ்ஸிங்ஸ்னாலேயும் தான் கண்டிப்பாக இது நடந்திருக்கு அப்படின்னே நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச். அந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.